அதாவது இந்த கந்த சஷ்டி விழா விரதம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். விரதம் இருக்கிறத பார்த்துட்டீங்கன்னா சில பேர் பார்த்துட்டுனா 6 நாளும் விரதம் இருப்பா, வெறும் ஜலத்தை கொடுத்துட்டு விரதம் இருக்கிறவா இருப்பா. அடுத்தது பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவா, ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவா இருப்பா. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பொழுது அதாவது ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவா இருப்பா. அடுத்து பார்த்தா காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன், நான் மதியம் இரவு மட்டும் சாப்பிட்டுப்பேங்கிறத கடைபிடிக்கிறவா இருந்துருப்பா. அந்த விரதம் அப்படிங்கிறது நம்ம பட்னி கிடக்கிறது விரதம் கிடையாது, விரதம் அப்படிங்கிறது வைராக்கியம்னு சொல்லுவாள். இந்த முருகப்பெருமானை வைராக்கியத்தோடு வணங்கும் போது நிச்சயம் அது கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும். கந்த சஷ்டியில் சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் திருக்கல்யாண உற்சவம் பார்க்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த விரதம் கடைபிடிக்கும் போது நிறைய பேர் கங்கணம் கட்டியிருப்பா. அந்த கங்கணம் கட்டும் போது சபரிமலைக்கு எப்படி நம்ம கீழே படுத்துட்டு சும்மா பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சுட்டு இருப்பாலோ அதே மாதிரி இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த கந்த சஷ்டி அப்போ முருக நாமத்தையும் தினம் கந்த சஷ்டி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வேல் வச்சுருந்தல்னா வேல் அஸ்திர பூஜை பண்ணிக்கிறது, வேலுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. வெற்றிவேல் வீரவேல்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு முருகப்பெருமானை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறதா இருப்பா. முதல் தடவை மாலை போடும்போது அன்னதானம் சுவாமி பக்தர் ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் போடுறது. அதே மாதிரி மாலை குருசாமிகிட்ட கொடுத்து போடுவா, ஐயப்ப சுவாமிகிட்ட கொடுத்து போடுவா. அதாவது துணை மாலைன்னு சொல்லிட்டு துளசி மாலை கூட இன்னொரு மாலையை போட்டுப்பா. பத்திரமாக அதை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முதல் தடவை சபரிமலை போயிட்டு வரும்பொழுது அன்னதானமெல்லாம் போட்டுட்டு அந்த சுவாமி ஐயப்பனை பார்த்து வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆவது முறைக்கு போகும்போது மணி கட்டி வழிபடுற வழக்கங்கள் இருக்கும். 18ஆவது முறை போகும்போது பார்த்துட்டிங்கன்னா தென்னங்கன்றை கொண்டு போய் அங்கே நட்டி வைப்பா. அந்த மாதிரி சபரிமலையை வருஷா வருஷம் போய் ஐயப்ப சுவாமியை வாழ்க்கையவே மாற்றிட்டார்னு சொல்லக்கூடியவா ஏராளமான பேர் இருக்கா. அது மாதிரி சுவாமி வந்து காக்கும் தெய்வம்னு சொல்லுவாள். ஐயப்ப சுவாமி காக்கும் தெய்வமாக இருந்து காப்பாற்றுவா. இன்றைக்கி முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விசேஷத்தை பற்றியும் ஐயப்ப சுவாமியினுடைய கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடக்கூடிய விஷயத்தை பற்றியும் சொன்னோம். காலையில் மாலையில் 2 வேளை குழித்து சுவாமிக்கு வந்து சரணகோஷம், யார்ட்டையாவது பேசும்போது சுவாமி சரணம்னு சொல்லி ஐயப்ப சரணம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதும் சரணம்னு சொல்லி முடிக்கிறதும் ஐயப்ப சரணம்னு சொல்லி முடிக்கிறதும் விசேஷமான பலன். யாரை பார்த்தாலும் ஐயப்ப சுவாமியாகவே பாவிக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை டெய்லி படிச்சுக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு 2 வேளை சென்று வர்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்தியில் எதையுமே நம்மளால் ஆள முடியும் அப்படிங்கிறது உண்மை தான். பக்தி தான் முக்கியம், அந்த பக்தியில் தான் அன்பு இருக்குது, அந்த அன்பு தான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுன்ருக்கு. அந்த மாதிரி விரதம் இருந்து யார் ஒருவர் ஐயப்ப சுவாமியை வேண்டாலோ படி பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய நபர்களை நம்ம வாழ்க்கையில் சொல்லலாம், ஐயப்பனை வேண்ட 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 உன்னதமான பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமான் கந்த சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்ட வேண்ட என்னென்ன வரத்தை கேட்டாலும் அத்தனையும் கொடுப்பார். ஒரு குழந்தையும் தாயும் எப்படி இருக்காரோ அதுமாதிரி தாயும் குழந்தையும் எப்படி இருப்பார், தந்தையும் குழந்தையும் எப்படி இருந்துட்டு இருக்காரோ, கணவன் மனைவி எப்படி இருந்துட்டு இருக்காரோ, அண்ணன் தங்கை எப்படி இருக்காரோ, இந்த மாதிரி அன்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பக்திக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். வேண்டும் வரத்தை தரக்கூடிய அற்புதமான பலத்தை பெறுவீங்கன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்ப சுவாமியினுடைய விரதம், சபரிமலைக்கு மாலை போடுறதை பற்றியும், அதே சமயத்தில் கந்த சஷ்டி விழா இதில் முருகப்பெருமானுக்கு எடுக்கக்கூடிய விரதத்தை பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்த்துக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலார்த்த மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி.